அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ் வர செய்தியை என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிட்டு வரேன். அதன் தொடர்ந்து இன்னைக்கு வியாழக்கிழமை 27 ஆகஸ்ட் 2020 முரசொலி நாளிதழ என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்ப்போம். குட்கவுடலில் அதிமுக மத்திய பாஜக அரசுகளுக்கிடையே அறிவிக்கப்படாத கூட்டணி, தேவையான ஆதாரங்கள் கிடைத்தும் சிபிஐ விசாரணையை தடுக்கும் உயர்மட்ட சக்தி எது என கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பின் அவர் கேட்கறது சரிதானங்க, சிபிஐ ஒரு துரும்பு கிடைச்சா கூட குதிரை போல பாயும், ஆனா இந்த குட்கா விவகாரத்துல லோடு போல ஆதாரங்கள் கிடைச்சும் மயான அமைதி சிபிஐ ஏன் காக்குதுன்னு சொல்லிட்டு கழக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. நீட் ஜேஇஇ தேர்வுகளை ஒத்திவைக்க கோரி அதிமுக அரசு நீதிமன்றத்தை நாட வேண்டும். அதாவது 7 மாநில அரசுகளை போல நம்முடைய ராஜஸ்தான், பஞ்சாப், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், பாண்டிச்சேரி போன்ற மாநில முதலமைச்சர்கள் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வு வேணாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் நாடுறாங்க. அதேபோல தமிழக அரசும் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. இது முரசொலி முதல் பக்கத்துல தலைமைச் செய்தியா வந்திருக்கு. நீட் விவகாரம், சட்டமன்றத்தையே மதிக்காதவர்கள் அமைச்சரின் கணித்தையே மதிக்க போறார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி. அதாவது சட்டமன்றத்தை கூட்டி நீட் வேணும்னு சொல்லிட்டு சட்டத்தையே ஏற்றுறோம், அதே மத்திய பாஜக அரசு மதிக்கல. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் லெட்டர் எழுதியிருக்காரு நீட் வேணும்னு சொல்லிட்டு, அவங்க மதிக்க போறாங்க. இந்த நேரத்தில் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. தமிழக பாஜகவின் தீர்மானமும் நமது பதிலும் என தொடர் தலையின் வழி வந்திருக்கு. கழக தலைவர் மு க ஸ்டாலின் முறையில் அமமுக கட்சியின் வடசென்னை மாவட்ட இளைஞரணி பாசக துணை அமைப்பாளர் உதயாதவன் திமுக இணைந்திருக்காரு. அப்போ முதன்மைச் செயலாளர் கே என் நேரு அவர்களும் மாவட்ட செயலாளர் பி கே சேகர் பாபு அவர்களும் உடனிருந்திருக்காங்க. கொழும்பு சட்டமன்ற தொகுதியில் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஏற்பாட்டில் ஒன்றிணைவ திட்டத்தின்படி 1 மாதத்தில் 1 லட்சம் பேருக்கு உழவு என்ற திட்டத்தை கடந்த மாதம் 18ஆம் தேதி கொழும்பு சட்டமன்ற தொகுதியில் 61வது வட்டம் சிகாகுளம் பகுதியில் முதற்கட்டமாக சமையல் கலைஞரிடம் 10 லட்சம் ரூபாய் கழக தலைவர் ஸ்டாலின் வழங்கினாங்க. அது தொடர்ச்சியாக 2வது கட்டமாக 3ஆம் தேதி ஆகஸ்ட் 2020 அன்று 1 லட்சம் வழங்கப்பட்டது. அதே போல நேற்று 3வது கட்டமாக 10 லட்சம் ரூபாயை சமையல் கலைஞர் துர்கா பிரசாதரிடம் கழக தலைவர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கிடையே கழக நிர்வாகிகள், அணிகளுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளிடம் கலந்துரையாடி இருக்காரு. சென்னை மேற்கு மாவட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல். சென்னை மேற்கு மாவட்டத்தில் கூகா செல்வம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாலும் ஏ கே ஜெகதீஷன் இறந்ததாலும் அந்த 2 பொருட்களுக்கு தலைமைக் கழகம் வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்த பின் கழக அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி அறிவுறுத்தல். அதாவது எலெக்ஷன் ஒரு நேரத்தில் இன்னும் அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமை தேர்தல் ஆணையம் கூட்டல, அதை கூட்டணும்னு சொல்லிட்டு கழக தேர்தல் ஆணையர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கேட்டு வந்திருக்காரு. கழக அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. விருதுநகர் வடக்கு மாவட்ட அவசர செயற்குழு கூட்டம் ஜூம் ஆப் மூலமா விருதுநகர் மாவட்ட அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு திராவிட இயக்க தீவிரவாதிகள் என் ஆர் ராமதாசு அவருடைய புகைப்படமும் கற்கோவில் கீதா ராமதாசு அவருடைய புகைப்படமும் அவர் பற்றிய செய்தியும் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு அதிமுக அரசு மட்டும் இ பாஸ் முறையை ரத்து செய்யாதது ஏன் என பரபரப்பு தகவல் அம்பலம். அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க, என்னன்னா இ பாஸ் முறையை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா தமிழக அரசு இன்னும் ரத்து பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா மாநிலங்கள்ல இருந்து அதாவது மாவட்டத்திலிருந்து மாவட்டம் வரவங்களை தனிமைப்படுத்திருக்காங்க. அந்த தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு 200 ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. இல்லாம அவங்களுக்கு தேவையான பக்கெட்டு, ஜக்கு, துணி இந்த பொருட்களை வாங்குறதுக்கு தமிழக அரசு தனியார் ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்க. இப்படி திடீர்னு இ பாஸ் ரத்து பண்ணிட்டா அந்த பண்டு மூலமா அவங்க எந்த பணத்தையும் அடிக்க முடியாதுல, அதுக்காக தான் இதை உள்ள இ பாஸ் முறை ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு தகவல் அம்பலமாயிருக்கு. அந்த செய்தி முரசொலிய அஞ்சாம் பகுதியில் வெளிவந்திருக்கு. தினகரன் நாளேடு தலையங்கம், அதாவது இரு விளக்கட்டும் சொல்லிட்டு தினகரன் நாளேடு எழுதிய தலையங்கம் இன்னைக்கு முரசொலி அஞ்சாம் பகுதியில் வந்திருக்கு. ஒருங்கிணைந்த தென்னாற்காடு மாவட்ட முன்னாள் இந்திய அமைப்பாளர் டி ஆர் ஷேகர் மறைவுக்கு கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்காரு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திராவிட கழக சார்பாக திராவிட கழகத்தினர் வீரமணி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு.
கோவை மேற்கு கிழக்கு மாவட்டம் கோவை மாநகர மேற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்களும் பொறுப்பு உறுப்பினர்களும் தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. அது முரசொலி ஆரம்ப ஏழாம் பக்கத்தில் முன்னேறி வந்திருக்கு. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ கே லட்சுமணியின் மனைவி திருமதி மீனாட்சி ஆட்சி மறைவு கழகத்திலே முன்பாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு தலைவர் முன்பாசன் தலைமையேற்று கழகத்தின் பல்வேறு கட்சியினர் அணியணியாக இணைகிறார்கள். இந்த மாற்றுக் கட்சியினர் இணைந்த கழக தோழர்களுடைய புகைப்பட புள்ளி முரசில் வந்திருக்கு. கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கூட்டத்திற்கு மக்கள் பிரதிநிதிகளை அழைக்காதேன் என அதிமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எம்எல்ஏ கண்ணத்தை தெரிவித்திருக்காங்க. திமுக வழக்கறிஞர்கள் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திற்கு அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதை சட்டத்துறை செயல் தலைவரும் சட்டத்துறை செயலாளர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. கலைஞர் கருணை அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர் மருத்துவம் மற்றும் கல்வி தொகையாக இன்று அதாவது நேற்று 2 லட்சம் ரூபாயை கழக தலைவர் ரூபாசன் அவர்கள் வழங்கியிருக்காரு. நேற்று சென்னை தெற்கு மாவட்ட இளைஞனைக்கான உறுப்பினர் சேர்த்த அந்த உறுப்பினர் கார்டை வந்து கழக இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதோட புகைப்படம் முரசொலி மரணம் வந்திருக்கு. முரசொலி சில நினைவுகள் 15வது தொடர் கட்டுரை இன்னைக்கு முரசொலி கடைசி பொருள் வந்திருக்கு. இன்னைக்கு முரசு வந்து 12 பக்கம் தான். நாளைக்கு முரசு என்ன வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.